ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இறைவன் அருளால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் வீட்டில் நல்லபடியாக சரியாக சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. ரீசெண்ட் டைமில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் வீடியோஸும் சரியாகவே அப்லோட் பண்ணுறதில்ல. இதனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸுமே குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தும் கூட நான் வீட்டில் சரியாக சாமி கும்பிடல. சரி, இந்த ஆடி வெள்ளியிலையாவது நம்ம வந்து குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே எந்திரிச்சு வாசலுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மா கூழெல்லாம் போட்டுக்கிட்டேன். இது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்த வீடியோ. இங்கே வீட்டு பக்கத்தில் நாகத்தம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து இப்போ 3 நாள் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பால் குடம்லாம் எடுப்பாங்க. இந்த வருஷம் நானுமே வேண்டியிருக்கேன் பால் குடம் எடுக்கிறதா. இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பால் குடம் எடுக்கிறதுக்கு கிளம்பிடுவேன். இப்போது பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, அவனுக்கு லீவ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுறலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவனுக்கு ஆஃப்டர்நூன் 1:30 மாதிரி ஸ்கூல் முடிஞ்சிடும், அப்படியே நேராக கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால அவனை ரெடி பண்ணி அனுப்பிட்டோம். நான் வீட்டில் பூஜை ஒர்க்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை செஞ்சிட்ருந்தேன். பாப்பா இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் இந்த மாதிரி தான், ஒரு கோலம் போட்டாலோ இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சாலோ உடனே அப்படியே வந்து விளையாடுற மாதிரி விளையாடி எல்லாத்தையும் களைச்சி விட்டுறா, இல்லைன்னா வாயில் எடுத்து வச்சுக்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்னாடிலாம் நான் கோலமாவில் தான் கோலம் போட்டுட்ருந்தேன், அதெல்லாம் எடுத்து வாயில் வைக்கிறா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மா கோலம் கட்டியே செஞ்சு அதில் கோலம் போட ஆரம்பித்தேன். அதுக்காச்சும் பரவாயில்ல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இப்போல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வாசலில் வச்சா உடனே வந்து 1 நாள் கூட இருக்கிறது கிடையாது, உடனே வந்து அதெல்லாம் களைச்சி விட்டு எடுத்து வாயிலெல்லாம் வச்சுக்கிறா, என்ன சேட்டெல்லாம் பண்ணுறா பாருங்கள். இதனாலவே நான் இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேராக ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் வைக்கிறேன். அப்படியே வச்சாலும் உடனே 1 நாள் கூட அதில் இருக்காது, உடனே வந்து அப்படியே கழிச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறா, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அதனால தான் என்னால் ப்ராப்பராக எந்த வீடியோவுமே போட முடியல. இதனால் வந்து நிறைய பேர் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இருக்கிற நீங்களும் தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இந்த 5000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வர்றதுக்கே நான் வந்து பெரும்பாடு பட்டிருக்கேன். தயவுசெய்து சேனலை விட்டு போயிடாதீங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் போட்டுகிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் என்னையும் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய 5000+ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்துட்டோம். இது வந்து எட்டியம்மன் கோவில், இங்கேருந்து நாகாத்தம்மன் கோவிலுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போனோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த எட்டியம்மன் கோவிலில் உத்தரவு வாங்கி இங்கேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இங்கே வழக்கமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருமே இங்கே வந்துட்டு அசம்பிள் ஆனதுக்கப்புறமா பால் எல்லாம் ஊற்றி அவங்கவுங்க குடத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் பால் குடம் எடுக்கிறோம். ஸோ நான் ரெண்டு குடத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அம்மா எல்லா வருஷமுமே எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்தேன், அப்புறமா ஒரு டைம் எடுத்தேன், இப்போ ஒரு டைம், மொத்தமாக 3 டைம் தான் நான் பால் குடம் எடுத்திருக்கேன். பால் குடம் எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே இடமா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லோரையும் ஒரு தடவை சாமி தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லோருமே போயிட்டு சுவாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் காப்பு கட்டி விட்டுருந்தாங்க. காப்பு கட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அழகு குத்துறவங்க, கரகம் தூக்குறவங்க, அப்புறம் பால் குடம் எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து கையில் முகத்தில் எல்லாம் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் போட்டு வச்சு விட்டுருந்தாங்க. நான் வந்து அம்மா வீட்டுக்கு எப்போயாவது தான் போவேன், அங்கே மேக்ஸிமம் எல்லோரையும் பார்க்க முடியாது. ரொம்ப நாள் கழித்து இங்கே போயிருந்ததுனால எல்லோரும் அங்கே வந்து அசம்பிள் ஆகியிருந்தாங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து வீட்டு பக்கத்தில் இருந்த எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துருந்தேன். ரொம்பவே மனசுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எத்தனை குழந்தைங்க, என்ன பண்ணுறாங்க, வீடு எங்கே இருக்கு அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க எல்லாரையும் பார்த்ததும் பேசினதும் மனசுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு.
அம்மா அப்பாவாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. எப்போ தாத்தா பாட்டியாக மாறுறாங்களோ அப்போ வந்து இந்த பேரம் பேத்திங்களுக்கு கொடுக்குற செல்லத்துக்கு அளவே கிடையாது. கீழே இறக்கி விட்ட செகண்டில் அப்பா கையில் தூக்கிக்கிட்டாங்க தரையில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏதாவது கடையிலேருந்து பொருள் வாங்கி கொடுக்கறது, இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது. இதுவே நம்ம குழந்தையாக இருக்கும் போது கேட்டிருந்தோன்னா வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பேரம் பேத்தின்னு வந்துட்டால் மட்டும் அவங்க கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றது. நாளைக்கு தலைவலிக்கா காய்ச்சல்னா நம்ம தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்கணும். இதனாலவே எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீன்லேருந்து வெளியில் போயிட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நாங்கள் பால் குடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அலகு குத்துறதுக்கு மூணு பேர் வந்திருந்தாங்க. அவங்க மூணு பேர்த்துக்குமே அலகு குத்தி விட்டாங்க. நானுமே இந்த மாதிரி அலகு குத்துறத நேர்லலாம் பார்த்ததில்லை. இது வந்து ஹஸ்பண்ட் தான் வீடியோ. அழகுலாம் குத்தி முடித்ததுக்கப்புறமா பூங்கரகம் ஒரு அண்ணா தூக்குனாங்க. அவங்க தூக்குனதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே பால் குடம் தூக்கிக்கிட்டோம். பூசாரி தான் எங்கள் எல்லாருக்குமே தூக்கி வச்சுருந்தாரு. முன்னாடி வந்து போன வருஷம்லாம் வரைக்கும் வேறு பூசாரி தான் இங்கே இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்க போயிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும், அப்பா பையன் ரெண்டு பேர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. பாட்டுலாம் சூப்பராக பண்ணாங்க கோவிலில். நான் வேணா அது தனியாக ஷார்ட்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கே கோவிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாகாத்தம்மன் கோவில் போனோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நாகத்தம்மன் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கங்கே வந்து நடுவில் வர வழியிலலாம் நிறுத்தி காலுக்கு வந்து தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே நிறுத்தி இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல அதெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து இது 30வது ஆடி திருவிழா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த கோவிலில் வந்து விளையாடியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி கோவிலெல்லாம் இல்லை, ஒரு அரச மரம் இருந்துச்சு. அந்த அரச மரத்து கீழே புத்து இருந்தது. அதை சுற்றி இந்த மஞ்சள் புடவை கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காமௌண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. காமௌண்ட்னால் எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ் மட்டெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி போட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் கோவிலாக எடுத்து கட்டியிருந்தாங்க. ஆனால் அது வந்து அந்த அரச மரத்துலேருந்து வேர்லாம் வந்து கோவில் வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்து திரும்ப கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு வந்ததுமே அழகு குத்துனவங்கள முதல்ல கோவிலை சுத்த வச்சு ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பூங்கரகத்தை வந்து 3 முறை கோவிலை சுத்த வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி வச்சுட்டாங்க. அவங்க பின்னாடியே நாங்களும் கோவிலை சுற்றிட்டு உள்ளே போனதும் எங்ககிட்ட இருந்து பால் குடத்தை வாங்கி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இந்த கோவில் ரோட் ஓரமாகவே தான் இருக்குது, அதனால் வண்டி கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த கோவிலில் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து வெத்தலை மாலை சாத்தி ரொம்ப விசேஷமாக பௌர்ணமி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். நானுமே வெத்தலை மாலை கட்டிட்டு வந்து இந்த கோவிலுக்கு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே வெத்தலையிலேயே அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தம்மன மயங்கி ஓய்ந்துரும்.
அவ்வளோதாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பையனையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அன்னதானம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் வந்து 3 நாள் விசேஷம் நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். இந்த 3 நாளுமே குறையில்லாமல் அன்னதானம் போடுவாங்க. மத்தியானம் நைட்டு 2 வேளையுமே தட்டு நிறைய சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. எப்போவுமே மேக்ஸிமம் வெஜிடபிள் ரைஸ் இல்லைனா சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 3 நாளுமே அதிகமாக வீட்டில் சமைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வீட்டுக்கு போயிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் மறுபடியும் கோவிலுக்கே கிளம்பி வந்துட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே, சண்டே வந்து கூழ் ஊற்றுவாங்க, அன்றைக்கி பொங்கல் வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கே வச்சிடலாம், விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கல் வச்சா நல்லாயிருக்காது. அதனால் இன்றைக்கே பொங்கல் வச்சிட்டோம். அம்மா முன்னாடியே வந்திருந்தாங்க, அவங்க பொங்கல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் அடுப்பு மூட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அவ்வளோதாங்க வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.